ஆரோனின் கரத்தில் ஒரு கோல் இருந்தது. அந்த எகிப்து தேசத்தில் 10 மாயாஜாலம் பண்றவங்க பாருங்க, மாயவித்தைக்காரர்கள், மந்திரவாதிங்க, அவங்க கையிலையும் கோல் இருந்தது. இப்போ ஆரோன் கையில் இருந்த அந்த கோலை எடுத்து அப்படி கீழே போட்ட உடனே என்னாச்சான், சர்பமாயிடுச்சா, அது என்ன ஆயிடுச்சா, சர்பமாயிருச்சா. பார்வோன் பார்த்துட்டு சொல்றான், இது என்ன பிரமாதம், இது என்ன பிரமாதம், இதை விட நம்ம ஆளுங்க பிரம்மாண்டமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி மாயவித்தைக்காரர்கள் மந்திரவாதிகளை கூப்பிட்டுட்டு அவங்க கோலையும் கீழே போடுறாங்க. அவங்க கோலை போட்டாலும் அதுவும் எழும்பி பாம்பா படம் எடுத்து ஆடுது. ஆனால் முடிவென்று ஒன்று இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உலக மக்களுக்கு வருகிறது போலவே நமக்கும் பலவிதமான இடையூறுகள் வந்துவிட்டபடியினால் நம்முடைய வாழ்க்கை விழுந்து விட்டது என்று எண்ணிவிடாதீர்கள். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர் அதிகம் என்பதை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் நினைவில் வையுங்கள், எப்பொழுதும் கவனத்தில் வையுங்கள், எப்பொழுதும் சிந்தையில் வையுங்கள். நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பரிபூர்ணம் பெற்ற ஆண்டவருடைய பயங்கரமான வல்லமையையும் ஆற்றலையும் பெற்றவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில நேரத்தில் ஆண்டவர் ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார். அதுவும் ஆடட்டும். இந்த பக்கம் ஆரோன் கையிலிருந்து விழுந்த கோலம் பாம்பா ஆடுது, அந்த பக்கம் மந்திரவாதிகளுடைய கோலம் ஆடுது. ஆண்டவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கிறார். பக்கத்துல பார்த்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய சத்துருக்கள் ஆடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி. உங்களை வெறுப்பேத்துறதுக்குன்னு 4 ஆடுது, உங்களை கடுப்பேத்துறதுக்குன்னு 4 ஆடுது, உங்களை உசு பேத்துறதுக்கு 4 ஆடுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆட விட்டோம் ஆண்டவர் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்ப்பார். ஆடட்டும், 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 ஆனால் முடிவு என்று ஒன்று இருக்கிறது. முடிவு ஒன்று இருக்கிறது. கொஞ்ச நாள் வியாதி ஆடும், கொஞ்ச நாள் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது, சில நேரங்களில் உறவு ஒத்துழைப்பு கொடுக்காது, வரவு ஒத்துழைப்பு கொடுக்காது. சில விஷயங்கள்லாம் பாருங்கள், நம்ம எதிர்பார்ப்பது போல் இல்லாத சூழ்நிலைகளில் ரொம்ப ஒரு அசௌகரிய நிலைகள், நிலவரங்கள் ஏற்படலாம். என்ன நிகழ்ந்தது? வேதம் சொல்லுகிறது, மோசேயின் மூலம் ஆரோனின் கரங்களிலிருந்து கீழே விடப்பட்ட கோல், அந்த கோல் பாம்பாய் மாறினது. அந்த சர்பம் என்ன செய்ததாம், மாய வித்தைக்காரர்களுடைய சர்பங்களை இந்த சர்பம் விழுங்கி போட்டது. இந்த சர்பம் விழுங்கி போட்டது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால், உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற கிருபை, உங்க மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற சக்தி, உங்க மேல இருக்கிற வல்லமை, உங்க மேல இருக்கக்கூடிய ஆற்றல் எரிச்சல் பிடிச்ச எல்லா தீமைகளை காலி பண்ணும், பொல்லாப்புகளை காலி பண்ணும், தீமைகளை காலி பண்ணும். நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய பராக்கிரமத்தின் வல்லமை, தேவனுடைய அபாரமான வல்லமை, தேவ பிள்ளைகள் சார்பிலே அது நிலைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், கிரியை செய்கிறவர், பராக்கிரமம் செய்கிறவர். வலது கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் அது மகிழ ஆரம்பிக்கும், கடுவெளி கழிக்க ஆரம்பிக்கும், அது புஷ்பத்தை போல சுடிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வனாந்தரங்கள் மாறும், வனாந்தரங்கள் மாறும், வறட்சிகள் மாறும். வனாந்தர நிலைகளை தேவன் மாற பண்ண வல்லவராய் இருக்கிறார். வனாந்தர சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற தேவனுடைய கரம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க லைஃப்ல எங்க வறட்சியை நீங்க பாக்குறீங்களோ, வனாந்தரத்தை நீங்க பாக்குறீங்களோ, வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவ பிள்ளையே. அல்லேலூயா. படிப்புல இல்ல, உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி வாழ்க்கையில, அல்லது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில, அல்லது உங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கையில, இப்ப நல்லா நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா.
நல்ல வாய்களை திறந்து நம்ம ஜோம் பண்ணலாமா? உங்க தொழில் வாழ்க்கையில, உங்கள் வருமான வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, உங்க எதிர்காலங்களுக்கு அடுத்த விஷயத்துல ஓ சில வறட்சிகள் இருக்குமே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே வார்த்தை வறட்சியை மேற்கொள்ளும், வார்த்தை வனாந்திரத்தை மேற்கொள்ளும், வார்த்தை தீமைகளை மேற்கொள்ளும். ஆரோன் கையில் உள்ள கோல் மந்திரவாதிகள் மாயவித்தைக்காரர்களுடைய கோள்களை விழுங்கி போடும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல தீய வல்லமைகள் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்குமேயானால் பயப்படாதே தேவ பிள்ளையே. அவைகளோடு இருக்கிறவர்களை விட உன்னோடு இருக்கிறவர் அதிகம், உங்களோடு இருக்கிறவர் அதிகம், உங்களோடு இருக்கிறவர் அதிகம், உங்களோடு இருக்கிறவர் அதிகம். உங்களோடு இருக்கிறவர் அதிகம், உங்களோடு இருக்கிறவர் அதிகம். சொல்லுங்க பார்க்கலாம், என் கூட இருக்கிறவர் பெரியவர், எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். பராக்கிரமமான காரியங்களை செய்கிறவர், மகத்தான காரியங்களை செய்கிறவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறவர், மகா மேன்மையான காரியங்களை செய்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமையும் நன்மையும் உண்மையுமான உன்னதமுமான காரியங்களை செய்கிறவர். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரண்டாம் வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:1 நம்ம வாசிச்சோம் இல்லையா? இரண்டாம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து நல்ல நம்ம சத்தமா நம்ம நிதானமா நம்ம வாசிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். எது பாடும்? அதான் ஒண்ணா வசனம் வாசிச்சோம், வனாந்தரம். என்னது வனாந்தரம்? வறண்ட ஒரு நிலைகள். நீங்க யோசிக்கலாம்ல, வறண்டு போயிருக்கு, வறட்சியா இருக்கு, மனசுல கூட ஒரு மாதிரியா இருக்கு, இருளா இருக்கு, ஒரு சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு மாத்திரத்துக்காக தான் உங்களை கூட்டு வந்திருக்காரு. உங்கள் கண்களில் காணுகிற வறட்சியின் வாழ்க்கை, உங்கள் காதுகளில் கேட்கக்கூடிய வறட்சியின் வாழ்க்கையின் நிலைகளை மாற்றுகிற தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படுகிற நேரம் இது. நீங்கள் விசுவாசித்தால் இப்ப இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் பாருங்கள். அந்த பார்க்குறோம் இல்லையா, வறண்டு போயிடுச்சு, வறட்சி ஆயிடுச்சு, முதிர்ச்சி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது ஒருவேளை எந்த காரியமாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அது மிகுதியாக பெட்டராக மாறும். அது செழித்து பூரித்து அதுவே குதூகலமாயிருமா? ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோன் அப்படின்னு சொன்னா, சாரோன் அப்படின்னு சொன்னா, அலங்காரமான காரியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த உயர்ந்த அலங்காரம், அந்த உயர்ந்த சிங்காரம், அந்த உயர்ந்த சீரும், அந்த உயர்ந்த சிறப்பும் உன் வறண்ட வாழ்க்கைக்கு கிடைக்க போகிறது. உயர்ந்த டெக்கரேஷன், உயர்ந்த அலங்காரம், உயர்ந்த சீர், உயர்ந்த சிறப்பு, உயர்ந்த நிறை. கொஞ்ச நாள் நான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் எவ்வளோ வறண்டிருந்தேன் தெரியுமா? சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் கண் ரொம்ப வறட்சியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் மண்டை ரொம்ப ட்ரையாக இருக்குது. சில பேர் உங்கள் மூஞ்சி ரொம்ப ட்ரையாக இருக்குது. எல்லாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நான் சொல்கிறேன், இது எல்லாம் எந்த ட்ரைனஸ்லாம் விலகுது இயேசுவின் நாமத்தினால. வறட்சி எல்லாம், வறண்ட நிலைகள் எல்லாம் மாறுது. வறண்ட நிலைகள்லாம் மாறுது.
அதற்கு லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். சுத்தி பார்ப்பாங்களாம், பா ஆண்டவருடைய மகிமை பார்ப்பாய் உங்க லைஃப்ல, கர்த்தருடைய மகிமை பார்ப்பாய் உங்க வீட்டுல, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் கண்கள், உன் ஊர் கண்கள் பார்த்து சொல்லும், பா ஆண்டவருடைய மகிமை பாருங்கப்பா உங்க வீட்டுல, ஆண்டவருடைய வல்லமை பாருங்கப்பா உங்க வாழ்க்கையில, ஆண்டவருடைய கிருபை பாருங்கப்பா உங்க பிள்ளைங்க ஜீவியத்துல, அவங்க பிள்ளைகளுடைய படிப்புல, அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, அவங்க வாழ்க்கையில, அவங்க ஊழியத்துல, அவங்க தொழில, அவங்க பிசினஸ்லன்னு தேவ பிள்ளைய விசுவாசி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிற காலம் இது. வறட்சிகள் நீக்கப்படும், வறட்சிகள் அகன்று போகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபார தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதம், தேவனுடைய செழிக்க வைக்கிற ஆசீர்வாதம், தேவனுடைய சுகிக்க வைக்கிற ஆசீர்வாதம், நிரம்ப பண்ணுகிற தேவ ஆசீர்வாதம், கழிக்க பண்ணுகிற தேவனுடைய நிறைந்த ஆசீர்வாதம். அப்போ வனாந்தரத்தினுடைய முடிவு என்ன? இப்போ ஒரு வனாந்தரம் இருக்கலாம், அதனுடைய முடிவு என்ன? ஒடிந்து போவதல்ல, வெடித்து சிதறி போவதல்ல. அந்த வனாந்தரத்தினுடைய முடிவு அலங்காரமாய் மாறுவது, செழிப்பாய் காணப்படுவது. அது அலங்காரமும் வனப்பமும் மிகுந்து அது செழித்து அது பூரித்து ஆனந்த களிப்பாய் பாடுகிற ஒரு நிலையாய் மாறுகிறது. இப்ப இதுதான் முடிவு என்று தீர்மானிக்கப்பட்டபடியினால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீங்க கடந்த நாட்கள்ல, ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்க சில வறட்சியை உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேசுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இதை உங்களுக்காகவே மொத்தமா அப்படியே அள்ளி எடுத்துக்கோங்க. என்னுடைய வாழ்க்கை மிகுதியாய் செழிக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க. தேவ பிள்ளை, என் வாழ்க்கை மிகுதியாய் பூரிக்கும், என் வாழ்க்கை மிகுதியாய் ஆனந்த களிப்பு உண்டாகும். உன் அழுகைக்கு பதிலாய் ஆனந்த களிப்பும், உன் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரமும், உன் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தின் அபிஷேகமும், ஒடுங்கி போன நிலைமைகள் மாற துதியின் உடையும், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் வாழ்வில் இருக்கக்கூடிய வறட்சிகள் நீங்குவதாக, குடும்பங்களிலே காணுகிற வறட்சிகள் நீங்குவதாக, தொழில காணப்படுகிற கையின் பிரயாசத்துல பார்க்கிற வறட்சிகள், அந்த ட்ரைனஸ் மாறுவதாக, இயேசுவின் ஜீவனும் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே வறண்ட நிலைகள் மாறட்டும், வறண்ட நிலைகள் மாறட்டும், வறட்சி நிலைகள் மாறட்டும். வெயிலினுடைய தன்மையை என்ன? வறட்சியை ஏற்படுத்துவதுதான். வெயிலினுடைய அந்த உஷ்ணத்தின் வீரியம் அதிகரிக்க அதிகரிக்க நிலம் வறண்டு போகும், உடல் வறண்டு போகும், நாவு வறண்டு போகும். அதான் பகலிலே வெயிலின் மூலமாய் உண்டாகக்கூடிய பாதிப்புகள். வேத வாக்கியம் சொல்லுகிறது, அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் சூரியனிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், சூரியனையே படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்றேன், விசுவாசிச்ச நீங்களே சூரியனை கட்டுப்படுத்தலாம். யோசுவா சூரியனை கட்டுப்படுத்தினவன். யோசுவா சொன்னா நிக்குது, யோசுவா சொன்னா மறையுது. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய சூரியனை போல சத்ருவின் போராட்டங்களோ, பிசாசின் போராட்டங்களோ, தரித்திர சூழ்நிலைகளோ, நஷ்டங்களோ, ஏழ்மைத்தனங்களோ, கஷ்டங்களோ, இது வந்து உங்க லைஃபை ட்ரை ஆக பார்த்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு பவரும் ஒரு வல்லமையும் தேவன் உங்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, அது செழிக்கும், அது பூரிக்கும், ஆனந்த களிப்புடன் பாடும்.